முத்திரையவே ஆட்டி படைச்சவன்டா. எத்தனை காலத்துக்கு? போதும், சொல்றத கேளு. இந்த சிவ என்ன கேட்கணும்னு நினைக்கிறானோ அதைத்தான் நீ பேசணும். நீ பேசுறதெல்லாம் என் காதில் விழாது. என்ன விட்டுற? எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் தான். அந்த ஒருத்தன் நானாக தான் இருக்கணும். சிவா வேணா. அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன். கோழை தான் குத்துப்பட்டு சாவ. கோழையா வீரனா நிப்போ நீ தான் முடிவு பண்ணணும். பெரிய ஒரு பையனும் போலீஸ்காரனும் வரல. உங்களை அழிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. அழிக்கிறவன் தான்டா சிவன். இந்த சிவனை அழிக்கிற சக்தி எவனுக்கும் இல்லை. Thank you.
சக்தி, அது ஏன்டா கிழிக்கிற? அது ஸ்கூல் யூனிஃபார்ம். சக்தி, இது போலீஸ் கலர். இத பார்த்தாலே கடுப்பா இருக்கு. நான் போட மாட்டேன். என்னடா சொல்ற? நான் போட மாட்டேன், போட மாட்டேன், போட மாட்டேன். சார், எவ்வளவு தைரியம்! நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருப்பான். அவனை விட மாட்டான். போலீஸ் பா. போலீஸா? நமஸ்தா சாப், வேலை கட்டு வந்த சாப். அவன் போலீஸ் இல்லடா, கூர்க்கா. குழுக்கத்திலே கலர் டிரஸ் போட்ட ஒரே கூக்கடாத்தம். வாயில பேசிட்டு இருக்க முடியாது. போலீஸ்கார மேல கை வைக்கிறியா? போலீஸ் முன்னாடியே சொல்ல வேண்டியதானடா இவனை. நான் நினைச்சா இவன் முடிப்பான். இவன் சாதாரண சக்தி இல்லை, எட்டிமனோட சக்தி, இந்த சிவனோட சக்தி. இவன் நானும் ஒன்ன. இவ்வளவு தில்லா இருக்கிறான். இவன் தாண்டா இனிமே என்னோட. மதர் தெரேசா சேரிட்டி ஹாஸ்பிடல் ஆரம்பிச்சதே வசதி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ராயபுரம் குணான ஒருத்தர் சென்னையில பெரிய ரோல மதுரை ஜெயிலுக்கு மாத்திருக்காங்க. நெஞ்சு வலின்னு போய் சொல்லிட்டு எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனான். ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல இந்த ஒரு வாரம் அவன் பண்ற டார்ச்சர் சொல்றதுக்கே நாக்கு கூசுது. போலீஸுக்கு சொல்லல? சொன்னோம். கடைசி நம்பிக்கையா உங்ககிட்ட வந்திருக்கோம். டே குமார், உன் ஆளுக 50 பேர் உடனே மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி. அவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, நம்மளால அனுப்பலாமா? நீதான் பெரிய
இங்க வேணா நீ பெரிய ஆளா இருக்கலாம். குணா ராயபுரம் குணா, சிவனையும் பார்க்க மாட்டேன் எவனையும் பார்க்க மாட்டேன். போலீஸ பொழந்துட்டேன், அனுப்புன 50 பேரையும் தூக்கிட்டேன். என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஹலோ ஹலோ ஹலோ, பெரிய சவுண்ட் பார்ட்டின்னு கேள்விப்பட்டேன். பேச்சு முச்சே காணோம். ஹலோ 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 ஹலோ, உன் பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான்? ஏ சக்தி, அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கான், ஜில்லாவா. என்னது ஜில்லா? ஒரு வாட்டி என்கிட்ட வாங்கிட்டான்னா இங்க இல்ல இந்த ஜில்லாவில இருக்க மாட்டான். அதான் பைய பிள்ளைங்க பாசமா வச்ச பேரு. ஆஸ்பத்திரிக்கு வந்தா ஒண்ணு குணமாயி போகணும், இல்லனா புணமாயி போகணும். எப்படி போகணும்னு நீ முடிவு பண்ணிக்க. அப்ப உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு நல்ல வருதா? தப்பே நடக்காது. அப்ப ஏய் ஊரு புதுசா என்ன சொன்ன? நல்ல வேண, தப்பு நடக்க கூடாதுன்னெலாம் அடிக்கல. தப்பு நடக்கணும், ஆனால் அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணணும். இப்போ சொல்லு, நான் யாரு? ரொம்ப நல்ல
கட்டு ஒன்னு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா. பாட்டு ஒன்னு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா. சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதுக்கு நின்னா எவனும் தூசுடா. ஏதுங்கிறது அங்கிறது அங்கிறது இங்கிறது அங்கிட்டா ஓடடா, ஏதுங்கிறது அங்கிறது இங்கிறது அங்கிறது இங்கிறது அங்கிட்டா ஓடடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோடா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. சூரர்க்கெல்லாம் வேட்டு போகும் உன்னை கண்டால் உனை போரில்லை ஒருவன் மண்ணிலே. நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் உந்தன் நினைவோ நெஞ்சிலே. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிர் என்றால் என்றோ ஓர் நாள் பிரிவாயே. ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன். தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதுக்கு நின்னா எவனும் தூசுடா. ஏதுங்கிறது அங்கிறது இங்கிறது அங்கிறது இங்கிறது அங்கிட்டா ஓடடா, ஏதுங்கிறது அங்கிறது இங்கிறது அங்கிறது இங்கிறது அங்கிட்டா ஓடடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. வேலியில் காத்த போல ஓடு எங்கும் ஓடு, தார தப்பு தேவையில்ல போடு ஆட்டம் போடு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் பூசுடா. நீ ஒருத்தி நல்லி அவனுக்கு பிடிக்க அவனுக்கு வைப்பியா? சாப்பிட மா, நல்லி பிடிக்கும் தான், அதுக்கு நீ இப்படியா? பரவாயில்ல சாப்பிடுற மா, நான் ஒருத்தன் இருக்கேன்றது மறந்துடாதம்மா. வாட்டடா பல்லு போயிடும். ஏர்போர்ட்ல நான் ஐயா பார்க்க தான் வந்திருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். எங்க வேட்டி? சட்டசபை பேரு, சட்டை கிழிச்சு தான் சபையை நடத்துறாங்க. சாப்பாடு போடுங்கம்மா, பசிக்குதுமா. சக்தி, வெரி சக்தி.
இந்த கெட்டப்ப என்ன பெத்த ஆத்தா கிட்ட கூட காட்டல, முத முத என் நண்பன் கிட்ட தான் காட்டணும்னு வந்திருக்கேன். சக்தி சக்தி யாராவன் பால் என் நண்பே பால் கோபால் இன்னைக்கு உனக்கு பால் கோபால் தேங்க்யூ நண்பா தேங்க்யூ. எங்க என்ன தெரியல என்று சொல்லி நம்ம சங்ககால நட்ப சவப்பெட்டியில ஏத்திருவியோன்னு பயந்துட்டேன். என்னப்பா நான் நண்பனோட இந்த கெட்டப்பா, இதுவரைக்கும் இந்த காக்கிய எம்ஜிஆர் போட்டு பார்த்திருப்ப, சிவாஜி போட்டு பார்த்திருப்ப, ரஜினி கமல் போட்டு பார்த்திருப்ப, சிம்பு போட்டு கூட பார்த்திருப்பா. நல்லா பா எப்படி இருக்கு இந்த யூனிஃபார்ம் அடி கன்ஃபார்ம். ஆனா நண்பங்கிற எந்த சலுகை என்கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்க கூடாது. இந்த பாலிசி எனக்கு பிடிச்சிருக்குடா. காக்கி கலர்ல கவர் வந்தாவே என் மாப்பிள்ள பிரிச்சிருமா? நீ காக்கியாலேயே கவர் பண்ணிட்டு வரியா? நல்ல வேலை லட்டி காக்கி இல்லாதனால பாக்கி விட்டேன், இல்லைன்னா அதையும் அவுத்துருப்பேன். இதுக்காக போலீஸ்காரர் லுங்கிய வடை கட்டிட்டு வர முடியும். வீடாடை கட்டி வச்சிருக்கேன், கடலை கட்டி வச்சிருக்கேன். முன்னாடி போலீஸ் மாப்பிள்ள ஒரு சந்தோஷமான விஷயம், கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கண்டேன். பகல் கனவு பழிச்சிருப்பா. என்ன ட்ரிபிள்ஸா தள்ளிடி, இன்னும் ரெண்டு பேரும் ஏத்துக்க வேண்டி தானே. பேசாம வயல கட்டு. காக்கிய பாத்துட்டானா இவன்? காவடி தூக்காம விட மாட்டானே. முடியவே முடியாது. எடு எடு காசு. என்ன மாப்பிள்ள ஐட்டம் ஐட்டம் ஐட்டத்தோட வரேன். ஆஃபர் 3 செலக்ட் 1. நீ எவ்வளோ கவிதை நாட்டுல வண்டி ஓட்ட தெரியாதவன கூட பாத்திரலாம், ஆனா ஃபிகர் ஓட்ட தெரியாதவன பார்க்கவே முடியாதியா? வண்டி பேர் வண்டியவா சொன்ன வேற என்ன?
அம்மா விளக்கமாவே சொல்றேன், வீட்டுக்கு யாராவது விளக்கேத்த வேணாமா? இந்த பாடுறா பாடுறா டேய். என் ஃபீலிங்ஸ் வந்து புரியுதா புரியலையா? எப்படி சொல்றது, வெளியே ஹாட்டா உள்ள ஜில்லுன்னு இன்னுமா புரியல? எப்படி புரிய வைக்கிறது? இப்படிதான் ரெண்டும் கலந்து ஒரு ஃபீலிங், புரிஞ்சுதா புரியலையா? அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அப்ப நாங்க நான் மட்டும்தான் அழகுன்னு சொல்லுவேன்? தங்கச்சியில வேணா நீ அழகு. வேணாவா அப்பா? எதுக்குமா போய் போய் அப்பா. ஏண்டா பாருப்பா பாருப்பா, போலீஸ் அடிச்சு பாத்துருப்பேன், போலீஸே அடிச்சு பாத்துருக்க. இப்ப அடிச்சாப்பா. நீ விழுந்துட்ட, நமக்கு எல்லாம் எதுக்கடா இல்ல? நமக்கு இல்ல, உனக்கு வயசு ஆயிடுச்சுல்ல. எனக்கு சரி விட, எத்தனையோ பாவம் பண்ணிட்டேன், இதே பண்ணிக்க. ஏ முருகா, நீ மாட்டல காலையில இருந்து. ஐயா குவாரியில மைன்ஸ் ஆபீசர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சுட்டேன். எதிரி எதிரில கூட வச்சுக்கலாம், ஆனா துரோகிய தூரமா கூட வச்சுக்க கூடாது. ஏய் என்ன உன்னை போட்ட மாதிரி பதற? போட்டுருவேன், துரோகம் பண்ணா போட்டுருவேன். எவன் ஆயிருந்தாலும் கூட்டு போறீங்க பொண்ணு பாக்குறதுக்கு? யாரா வண்டி பார்ட்டியா? ஆமா ஆமா, உன் செல்ல இருக்கிற வண்டி நம்பர் வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம், போறோம் பேசி முடிக்கிறோம். இப்பதாண்டா பாத்துருக்கேன், மெல்ல மெல்ல லவ் டெவலப் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு. சரி பிடிக்கலனா விட்டுரு. என்ன துடிக்குது? வா வா. இவனுங்களா விளங்கிருமா? வா ஏறு. ரவுடிகள் தப்பு பண்ணலாம், லவ்லாம் மேட பண்ணுவீங்க, விடுங்கடா. நீங்க பொண்ணு பார்க்க போங்கல, வேற எங்க வேணாலும் போங்க, என்ன ஏண்டா தூட்டு போறீங்க? ஐ அம் போலீஸ். ஆமா தெரியாம தான் கேக்குறேன், அப்படி என்னடா அந்த பொண்ணுக்கு டெஸ்ட் ஸ்பெஷல் ஸ்பெஷலா? பெண்ணால அவ சிரிச்சதும் தலை இது தன்னால என் பேச்சு மூச்சு எங்க காணல. Yeah.
என்ன, பழசெல்லாம் எங்க, புது சந்தேகங்கள் உண்டாகுது. இது திண்டாட்டமா இல்ல துள்ளாட்டமா, மண்ணை விட்டு ரெண்டு கால் தாவுது. எப்போதும் நான் போகும் பாதை சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு இப்படி சாங்கலாமாடா பாடுவீங்க? இந்த மேட்டர் ஆண்ட விடு, இதுக்கு நான் தலைமை தாங்குறேன். நம்ம திருடவா வந்திருக்கோம், அசிங்கப்படுத்து வருவாங்க. இந்த வந்துட்டேன். நீதானே ப்ரொடியூசர்? ப்ரொடியூசரா? பொண்ணை ப்ரொடியூஸ் பண்ண நீதானே? வெளியில பார்த்து லவ் பண்ணியிருக்கார். அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஐயோ மீனாட்சி, எங்க உன் பொண்ணு? சாந்தி வேலைக்கு போயிருக்கு. நொண்டி அடிக்கிறேன். என்ன ஒரு புதுமையான பேரு! என்னடா மேஜர் சுந்தராஜா மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற. எங்க அப்பத்தா பேரு கூட சாந்தி தான். சாந்திங்கிற பேரெல்லாம் காந்தி காலத்திலே தடை பண்ணிட்டாங்க. ஐயோ, உங்க பொண்ணை போன போட்டு கூப்பிடுங்க. கூப்பிடியா? அதுக்குள்ள ரிங்டோனா? சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட அந்த ரெண்டு கண்ணு இருக்கே, கண்ணு அது அவன் பொண்ணு. பில்டப் பண்ண அதுக்காக அவன் தலையில பில்டிங் இல்லாம கட்டுங்க. பாத்தீங்களா, வண்டி சத்தத்தவே இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிருக்கானா? அப்ப உங்க பொண்ணோட மனசை எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிருப்பேன்? பாக்க வந்துட்டு இப்படி திரும்பி நின்னா இப்படி பாரு. சூப்பர் செலக்ஷன் பாரு. வெக்கமா இருக்குல்ல? வெக்கம் போய் வெட வெடன்னு ஆயிடுவேன். திரும்பி பாரு.
சாதாரண சாந்தி இல்ல, காக்கி சட்டை போட்ட விஜய சாந்தி. ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு சட்டி விளம்பரம் கன்ஃபார்ம். யாருப்பா உள்ள வாமா, உன்னை வெளியே எங்கேயோ பார்த்து லவ் பண்ணிட்டானா பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. பெரிய இடமா, முதல்ல டிரஸ் மாத்திட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். யார் என்னன்னு தெரியாம முதல்ல வந்து எல்லாருக்கும் காப்பியை கொடு, உள்ளவா அப்புறம் பேசிக்கலாம். நல்லா தானே போகிட்டு இருந்துச்சு. போயும் போய் ஒரு போலீஸ் லவ் பண்ணிட்டீங்களே. Thank you.
என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஆக்சிடென்ட், சேர்த்துட்டானுங்க. நீ அடித்த அடியிலே சத்துருப்பாங்க, இதில் ஆக்சிடென்ட் ஆகி வேற சாவணுமா? போ. எதுக்குடா வர சொன்ன? வர சொன்னா நீ அடிப்ப, வரலன்னா அவ அடிப்பா. யாவா? ஜெட்லிக்கு போலீஸ் கட்டப்பட்ட மாதிரியே இருக்காயா? லைசென்ஸ் எடு. அடிங்க, யாருகிட்ட லைசன்ஸ் கேட்க? என்ன பண்றா? கண்ணுல விரல விட்டு ஆட்டலாம், இவ விறகு கட்டிய விட்டு ஆட்டுறா. லைசன்ஸ் எடு. எல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு. என்ன லந்தா? பிடிச்சா ஓட்டுவோம், பிடிக்கலன்னா வெட்டுவோம். அப்ப முன்னாடி இப்ப பின்னாடி. போலீஸ் பிடி தெரியும்ல? இவனுக்கு கவலிக்க போகுது. நல்ல ஆயுர்வேதிக் மஜாஜ் பண்ண மாதிரி இருக்கும். எடுத்தாச்சு. எனக்கு என்ன என ஏன் வேணாம்? பிடிக்கல. பிடிக்காம பொண்ணு பார்க்க வந்தா? அப்ப பிடிச்சது, இப்ப பிடிக்கல. அன்னைக்கு ட்ரெஸ் இல்லாம பார்த்தேன், பிடிச்சது. இப்ப ட்ரெஸ்ஸோட பார்த்தேன், பிடிக்கல. ட்ரெஸ் இல்லாம பார்த்தா நாண்டி? எங்க, எப்போ பார்த்தாச்சா? பாத்தியாடி, களி முத்திடுத்து. எப்படி எல்லாம் பொண்ணு பாக்குறாப்பார். நீயும் வந்து நின்னைய, எட்டு முழத்தை சுத்திண்டு. அப்படியே நின்னுட்டாலும் என்ன சொல்ற? அன்னைக்கு காக்கி ட்ரெஸ் இல்லாம பார்த்தேன், பிடிச்சது. அப்புறம் காக்கியோட பார்த்தேன், பிடிக்கல. சப்ப ஃபிகரை கூட லவ் பண்ணுவேன், ஆனா சப் இன்ஸ்பெக்டர் சான்ஸ். சப்ப ஃபிகரா? இன்னைக்கு பின்னாடி பிரச்சனை ஆயிரும். போச்சா? சுட்டாலா? ஏ, ஓப்பன் ஆச்சுப்பா. ப்ளீடிங் ப்ளீடிங். கிளம்பு கிளம்பு. ஓ மை காட். புது கமிஷனரா? ஐயா பார்க்க வந்திருக்காளோ? இல்லையா, ஐயாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. என்னதே அரெஸ்டா? எவன்டா அந்த கமிஷனரே? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? என்ன பாருங்கடா. நான் யாரும் அவனுக்கு தெரியாதா? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வரல, என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். மதுரைக்கு வந்தமா? மீனாட்சியை கும்பிட்டோமா? மட்டன் தோசை சாப்பிட்டமான்னு போனா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லமா. மினிஸ்டர் கூட சிஎம்க்கு போன் போட சொல்றேன், வாரண்ட் இருக்கா? வழியில வாங்கிக்கலாம். சிவன், உசிரும் வார்த்தை ஒண்ணு விட்டுறாத. முதல்ல இங்கிருந்து நீ உசுர போயிருவியா? உனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கும் தெரிஞ்சும் நான் தனியா வந்திருக்கேன். அந்த தைரியம் உனக்கு இருக்க? போலா, வா. முடிஞ்சா உள்ள தள்ளி பாரு. சக்தி! ஐயா!
நான் சொல்றேன், புதுசா வந்திருக்க கமிஷனர் சக்தி என்ன குடிக்கிட்டு இருக்கீங்க? நானும் கேள்விப்பட்டேன் தம்பி. எங்க வச்சிருக்க அப்பாவ? இங்க கூட்டிட்டு வரலன்னு ஆபீஸுக்கும் போல, கோர்ட்டுக்கும் போல, ஜெயிலுக்கும் போல. எங்க 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 கூட்டிட்டு போயிருக்கோம் அம்மா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இறக்கிடுவோம். அதான் போலீஸ். உள்ள வச்சா 5 நிமிஷத்துல வெளியே வந்திருப்ப. அதான் 5 மணி நேரம் என் கஸ்டடியில் வச்சிருந்தேன். ஒரு போலீஸ் கிரிமினலா யோசிக்கலாம், ஆனா ஒரு கிரிமினல் போலீஸா யோசிக்க முடியாது. எனக்கு சத்தம் பிடிக்காது, அதுவும் முன்ன மாதிரி ஆள் போடுற சத்தம் சுத்தமா பிடிக்காது. நான் இருக்கிற இடம் கிளீனா இருக்கணும். எனக்கு பயம் இல்லை. போலீஸ்ன்றது ஒருத்தன் இல்லை, நான் போனா ஒருத்தன், ஒருத்தன் போனா இன்னொருத்தன் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா நீ ஒருத்தன், பயம் இருந்துகிட்டே இருக்கும். இத பாக்குறப்பெல்லாம் உனக்கு அரசு ஞாபகம் வரணும். தப்ப நிறுத்திக்கணும்னு தோணணும். இங்க ஏன் கூட்டு வந்தான் பாக்குறியா? நடு ரோட்டுக்கு வந்தா எல்லாம் தானா விளங்கும். உட்காந்து நல்லா யோசி. என்னைக்குமே போலீஸுக்கு கீழே தான் கைய வெட்ட உள்ள வச்சிருந்த உசிரி எடுத்திருப்பேன். நடுரோட்ல உட்காந்து யோசி. போலீஸ் இல்ல, அப்பனுக்கு மேல எவனோ. அவன் கைய வெட்டினது பத்தாது, ஆளையே போட்டுக்கணும். எத்தனை பேரை போடுவ? பயமா? சிவனுக்கு பயமா? சொன்னான அவனை போட்ட பயந்துட்ட மாதிரி. அவன் பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு. ஒன்னு போட்டா அந்த இடத்துக்கு இன்னொன்னு வரும். பிரச்சனை பாம்பு இல்லை, அது இருக்கிற இடம். அந்த இடம் நம்ம கைக்கு வரணும். அதுக்கு திருடன் போலீஸ் விளையாட்டுல திருடன நம்ம ஆளா இருக்கணும், போலீஸும் நம்ம ஆளா இருக்கணும். புரியல? ஒரு போலீஸ் கிரிமினலா யோசிச்சா என்ன நடக்கும்? அவன் காட்டிட்டான்.
ஒரு கிரிமினல் போலீஸானா என்ன நடக்கும்னு அவனுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு நம்ம ஆள் ஒருத்தனை போலீஸா போடணும், அவன் நம்மள ஒருத்தனா இருக்கணும். அப்படி ஒருத்தன் ஏமையா இருக்கா? இருக்கா. யாரு? சிவன் உருவம்னா நழல, ரத்தம்னா சதைய, உடம்புன்னா உசுரா இருப்பா. வேற எவன்? ஏ சக்தி! ரெண்டு போலீஸ் ஆயிட்டு சொன்ன உடனே பின்னாடி குத்தி முண்டம் ஓட விட்டான். பொண்ணு போலீஸ் சொன்னும் உன்ன லவ்வே வேண்டான்ட்டான். உங்க அப்பா இன்னும் காலையில காமெடி பொங்கலுக்குன்றாரு. அறிவே இல்லடா. சொல்லிட்டா என்னவா சக்தி? ஆயிரு ஆயிரம்பா. கரெக்டா இருக்கும்ல? ஆயிரு. சரிப்பா. அம்மா அண்ணன் சிக்கிட்டா பா. ஆயிர என்னவா? போலீஸ் ஆயிரு. சரிப்பா. என்னது போலீஸா? அப்பா நான் போனமா கூட ஆயிடுவேன், ஆனா போலீஸ்ல ஆக மாட்டேன். பாத்துக்க. நடந்ததெல்லாம் பாத்த இல்ல? இனிமே நடக்காம பாத்துக்கிறேன். நம்மளே கண்ட்ரோல் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாம கண்ட்ரோல் பண்ணணும்னா நீ போலீஸ் ஆகணும். அதுக்கு உன்னை போலீஸ் ஆக்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஆக முடியாதுப்பா. ஆகுறேன், ஆக்கி காட்டுறேன். முடியும். முடியாதுப்பா. என்னடா சாப், எப்படியோ நீங்க ஆக போறீங்க. 20 வருஷம் ஆச்சு சாப், நான் கரெக்டா போட்டுக்கிடுவோம் சாப். முடியல கையெழுத்து போட்டா போலீஸ் ஆயிடுவோமா? முகுட்டி ஏதுமா என்ன பண்ணிட்டு இருக்க குரூப்பா? ஏது குரூப்னு எக்ஸாம்லா? அந்த குரூப் உட்காந்து இருக்கோம். ஏப்ப குவார்ட்டர்லி எக்ஸாம்னா குவார்ட்டர்ஸ் எழுதுவா, ஹாஃபர்லி எக்ஸாம்னா ஹாஃபர்ஸ் எழுதுவே. எக்ஸாம் எழுதுறவங்க தவிர மத்தவங்களும் வெளியே போகல. ஏன்னா போங்கம்ல போங்கண்ணு. நமக்கும் பரிச்சைக்கும் தான் ஆகாத. ரிசல்ட் வந்தாச்சா? என்னதான் உருண்டு புரண்டாலும் ஒட்டுற முன்னு தானே ஒட்டோம். நானாவது போலீஸ் ஆகுறதாவது. ஆயிட்டேன். என்ன ஆயிட்டேன்? எப்படி சக்தி? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ஆக்காம விட்டுருவோமா? உன் அப்பன் தானே செய்யாத நடக்காம இருந்திருக்க.
பார் இவனே. சக்தி, நீ போலீஸ் ஆக வேண்டாம். போலீஸ் ஆகிறதுல அப்பாவுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா நான் ஆகுறேம்மா. சின்ன வயசுல இருந்து உனக்கு காக்கின பிடிக்காதேட? அப்பாவுக்கு கோவத்துல கண்ணு சிவந்து பார்த்திருக்கேன், ஆனா கலங்கி அன்னைக்குதாம்மா பார்த்தேன். இன்னொரு தடவை அப்பா வந்த மாதிரி நான் பார்க்க கூடாது. ஆசைப்பட்டார்ல. போலீஸ் கம்பீரமா வருவேன் பார்த்தா நீ என்ன கலர் டிரெஸ்ல வர்ற? போலீஸ் ஆகணும்னு சொன்ன ஆயிட்டேன். போலீஸ் டிரெஸ் எல்லாம் போட முடியாது பாத்துக்க. சரி, போலீஸ் ஆயிட்டல, அது போதும். இனி பாரு பாரு சக்தி, நம்ம ஏரியாலே போஸ்டிங் போட்டாச்சு, அடிச்சு தூள் கலப்பு. சங்கே உதிர போல் இருக்க பயம். மாலை சார், இந்த மாலையை வாங்கி போடுறது இன்னைக்கு ஏன் எப்படி இருக்கு பிடி? மாவளை செத்துடின அபவுட் டர்ன். சரி, இப்ப நான் மேட்ருக்கு வரேன். அதான் முடிச்சிட்டியே. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி, பி சீரியஸ். இந்த மதுரையோட சுற்றுலா என்ன தெரியுமா? தொப்பி போட்ட போலீஸோட தொப்ப போட்ட போலீஸ் ஏன் அதிகமா இருக்கீங்க? நீங்க துரசிங்கந்த மானம் கட்ட வேலுக்கு. 25 கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு சிட்டி. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கமிஷனர், 7 ACP, ஒரு ஏசிபிக்கு கீழே 56 இன்ஸ்பெக்டர், 76 சப் இன்ஸ்பெக்டர், 562 கான்ஸ்டபிள்ஸ் இருக்கீங்க. இருந்தும் ஏன் அவ்வளவு தப்பு நடக்குது? வழிபறி கொள்ள பிக் பாக்கெட் 1412, சேட்டு கடையில ஓட்ட போடுறவன், ஆள் இல்லாத வீட்டை நோட்டம் போடுறவன் 626. இப்படி மொத்தமா ஒரு 50 கேங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. கட்ட பஞ்சாயத்து வெட்டு குத்துன்னு அது ஒரு 15 கேங். அந்த 15 கேங்களையும் 416 ரவுடிங்க இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து
மதுரையில கோலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா சார் செருப்பு பிஞ்சிரும். தேவையா மனசுல வாழ்ற வெற்றிவேல் நினப்பு. ஆக்ஷன் எடுக்கிறவன் கைகால் எடுத்துருவேன். ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாம மச்சான். ஓகே நீ மத்த போலீஸ் சார்ஜ் எடுத்து பாத்துருப்ப, நான் சார்ஜ் எடுத்து பார்த்தது இல்லையே. இப்ப பாப்ப மாமோய் என்ன போலீஸா சார்ஜ் எடுத்துக்க சொல்றாங்க, எடுத்துக்கலாமா? I'm very happy. ஜிங்கனமணி ஜிங்கனமணி சிரிச்சு புட்ட நெஞ்சலானி மண்ணி ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்டி வெங்கல கிண்ணி வெங்கல கிண்ணி போலம் இன்னும் மந்திரமே நீ உடம்பா வேட கோழி குழம்பா புரியாம நான் பாக்குறேன். ரெக்டர் வச்சு பார்த்தா நீ பத்து ஆத்து குவேக்கு ஒட்டு மொத்தம் உடலாடுதே. வச்சு போன ஒரு வாட்டர்மெலன் கேக்கு get together venu nama kettu poga amango amango jingina manni sirichu putta ninjila aandi vengala kinni pola minnu mandirame nee வெக்கத்துக்கு பக்கத்துல போகாதவ ஒரு நூலே இல்ல சில கட்ட ஆளானவ நீ வந்தாயே வந்த காலி அமாங்கோ Thank you.
தலைமுறை சொத்தியா? அந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் மால் கட்டலாம்ப்பா. அது எப்படியா? கொடுக்க முடியாது. போய் இடத்த காலி பண்ண. சரிப்பா. கூட நாலு போலீஸா கூட்டிட்டு வா. அப்பா மெழுந்துக்க மாட்டிக்கிறாங்க.
செத்துட்டாங்களா? உள்ள தம்பி பாப்பா இருக்குன்னு அம்மா சொல்லிச்சு. அவன் என் கூட எழுந்திரிச்சு விளையாட வரமாட்டானா? சாப்பிட மாட்டானே. என்ன காரணத்துக்காக நீ போலீஸ் வெறுக்கறன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நடந்த தப்புக்கு நீ போலீஸா இருக்கறதான் காரணம். போலீஸ் பிடிக்கல, காக்கி பிடிக்கலன்னு சொல்லுவியே. இப்ப போய் கண்ணாடிய பாரு, உன்னையும் உனக்கு பிடிக்காது. நாங்களாண்டு பாரு தம்பி. போ போ, வெளிய போ. நீங்களாவது கேளுங்க சார், என் ஹஸ்பண்ட வெட்டி போட்டானுங்க சார், அது இவங்க தான் சார், இவங்க தான். நாம தான் செஞ்சோம் தெரியாம உங்ககிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா பாத்தியா? புதுசா இருக்கு.
என்ன சத்து? எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. தப்பு. அப்புறம் நீ எஃப்ஐஆர் போட்டிருக்கியே, அந்த நாலு பேரும் நான் சொல்லி தான் செஞ்சாங்க, அவங்கள வெளிய விட்டுற. முடியாது. சரி போ, அப்புறம் பேசிக்கலாம். எப்ப பேசினாலும் இதுதான். ஆமா, என் மேல கோபம், நம்ம மேல கோபம். பிடிக்காத டிரெஸ்ஸை நீ போட்டுட்டு வந்தப்பவே நினைச்சேன் எனக்கு பிடிக்காத எதையோ செய்ய போறேன். என்னாச்சு? இனிமே வேணாம், விட்டுருவோம். தப்பு. இப்ப என்ன திடீர்னு உன் பக்கம் பாக்குறப்ப நீ ரைட்டா தெரிஞ்ச, இந்த பக்கம் பாக்குறப்ப எல்லாம் தப்பா இருக்கு. என் அப்பன் தப்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சக்தி, நல்லது பண்றப்பவே தப்பு நடக்கும், தப்பு பண்றப்போ அடுத்தவன் பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம சாப்பிடற அரிசில நம்ம பேர் இல்லப்பா. இவ்வளவு நாள் அதைத்தானே சாப்பிட்டேன். அப்ப தெரியல, இப்ப மனசாச்சு. மண்ணாங்கட்டி சொல்றத மட்டும் செய். நீ சொன்னு நான் போலீஸ் ஆனல்ல, இப்ப நான் சொல்றேன். நல்லவனே சக்தி, இந்த சிவ என்ன கேட்கணும் நினைக்கிறானோ அதை தான் நீ பேசணும். நீ பேசுறதல்ல இங்க கேட்காது. ஏன் கேட்காது? கேட்கணும், கேட்டாகணும். சக்தி, யாருகிட்ட? அப்பங்கிட்ட. சக்தி, மோதணும்னு முடிவு பண்ணிட்டியா? மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். எதை மாத்த போற? உன்னை மனுஷனா? அப்ப என்ன மாதிரி ஆகணும்னு சொன்ன? இப்ப உன்ன மாதிரி ஆக கூடாதுன்னு சொல்ல. சக்தி, பார்த்து பேசு. பார்த்ததுனாலதான் காற்று மோதி பெருந்தடைகள் எல்லாம் சாயும்.
18 வயசுல உனக்கு கோபம் வந்தா கல்லெடுப்பேன். இந்த சிவன் கத்தி எடுத்தவன்டா. இனிமே எடுக்க விட மாட்டேன். அன்னைக்கு அப்பனை எழுந்ததுக்காக இந்த காக்கிய வெறுத்தேன். இன்னைக்கு உன்னை எழுந்துட கூடாதுன்றதுக்காக இந்த காக்கிய போட்டேன். இனிமே எங்க அப்பனை ஒரு தப்பு பண்ண விட மாட்டேன்னு முடிஞ்சா தடுத்து பாரு. இந்த சிவன் எல்லாத்துக்கும் மேல இல்ல, நீ எல்லாத்துக்கும் மேல இல்ல. ஆண்டவன் ஆள்றவன் போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் வேட்டையை மடிச்சு கட்டினா என் முன்னாடி எவனும் நிக்க முடியாது. எதுக்குறியா? தடுக்கிறேன், தோத்துருவேன், ஜெயிப்பேன். இந்த சிவம் எல்லாமே சக்தி இல்லை. சக்தி இல்லாம எவனும் இல்லை. இப்போ உங்க எல்லாரையும் வர சொன்னதுக்கு காரணம் இன்னைக்கு ஒரு நாள் உண்மையான போலீஸா இருப்போம். நான் நியூஸ் தான் சொல்றேன். விடிஞ்ச மதுரையில் ஒரு ரவுடி ஒரு கிரிமினல் இருக்கக்கூடாது. ஆபரேஷன் கிளீன். சிவம் பேரை சொல்லி தப்பு பண்ற எவனா இருந்தாலும் சரி, ஒரு யூனைட் ஆள்றோம். உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படிதான் சிரிச்சிருப்பேன். போலீஸ் சிரிக்கலாம், போலீஸ பார்த்து யாரும் சிரிச்சிடக்கூடாது. இந்த காக்கி சட்டி அந்த மாற்ற வரைக்கும் மதுரையை மாத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கே இல்லை. ஆனா இது போட்டதுக்கு அப்புறம் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த காக்கியம் உடம்புல இருக்கும்னு எனக்கே தெரியாது. ஆனா இது இருக்கிற வரைக்கும் ஒரு அக்யூஸ்ட கூட நான் இருக்க விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு நைட் நாம எல்லாரும் போலீஸா வேலை பார்த்தா இன்னும் பல வருஷத்துக்கு மதுரை நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பண்ண போற வேலை ஜனங்க மனசுல போலீஸ்னாலே ஒரு மரியாதை வரணும். ட்ரைனிங்ல கத்து கொடுத்ததுல நான் இன்னும் மறக்கல. துவாக்கே படைஜா ஆபசே லடைஜா அந்தி ஹோயா துபன் ருக்னா தேரா கம் நஹி சல்னா தெரிஷன் சல் சல் ரே நவ்ஜவான். ஒரு போலீஸ்காரன் எப்போ முன்னேறி போனோ ஆபத்துன்னு தெரிஞ்சாலும் போராடணும். வானமே இருந்தாலும் சரி சோர்ந்து போக கூடாது. அவன் நடையிலே ஒரு வீரா இருக்கணும். 56 வயசுல சிம்மக்கல்ல நடந்த கலவரத்துல 7 பேரை சுட்டு கொண்டுட்டு குண்டடி பாஞ்ச 5 பேரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஒரு போலீஸ் போட்டு செத்து போயிட்டார். அவருக்கு குண்டடிப்பட்டது அப்புறமா தான் தெரிய வந்தது. அவரு வேற யாரும் இஸ் மை கிராண்ட் ஃபாதர், என் தாத்தா. அந்த ரத்தம் தான் இங்கே ஓடுது. உயிர் போற கடைசி செகண்ட் வரைக்கும் உண்மையான போலீஸா வாழ்ந்து செத்து போன என் தாத்தாவுக்கு இருந்த அந்த வைராக்கியம் உங்கள யாருக்காவது இருந்தா அவங்க மட்டும் என் கூட வாங்க. ஐயா, கிரிமினல்ஸ் தான் என் சட்டம் வளையும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் ஈஸியா வெளியில வந்துருவாங்க. வரட்டும், மறுபடியும் தப்பு பண்ணும் போது ஒரு பயம் வரும். பயம் வந்துட்டு எல்லாம் சரியாயிடும். தப்பு பண்ற கிரிமினலுக்கே சட்டம் வளையறப்ப தடுக்கிற நமக்கே வளையாது. வளைப்போம், வளைச்சு காட்டுவோம். ரெடியா? செல்லூர் கிரிமினல் ஜாஸ்தி புழங்குற இடம். அல்பா டீம், நீங்க அங்க போங்க. பிராவோ டீம், எஸ் சார். நீங்க மதிய சேம் கவர் பண்ணுங்க. சார்லி டீம், எஸ் சார். நீங்க ஜெயஹிந்த்புரம் டெல்டா சார். ஆரப்பாளையம் சார். சாந்தி, நீங்க கரிமேடு கவர் பண்ணுங்க. வாங்க தம்பி, வாங்க.
உங்க புண்ணியத்துல காசா அள்ளிக்கிருக்கேன். நான் நல்லதாயா வந்திருக்கேன். அரெஸ்டே கை நீட்டி வரவே இருக்கிற முத அக்யூஸ்ட் நீ தாயா. ஏய் அரெஸ்டா? ஆமாண்டா அரெஸ்ட் தான். நீ குச்சியதான் உடைப்ப, கையவே உடைப்ப. அள்ளுங்கடா. சார் இங்க எவனும் இல்ல, பிச்சைக்காரங்க மட்டும் தான் படுத்திருக்காங்க. சரி பிச்சை போடு சார். போடு போட்டாச்சா? வந்தவனுங்க தவிர மத்தவனுங்க அங்க படுத்துருப்பான். எல்லா இடமும் தெரியுது, அக்யூஸ்ட் அவங்களா இவனானே தெரியலையே. குட், ஐ அப்ரிசியேட். உன் தாத்தா பண்ணதோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எந்த தாத்தா? உன் தாத்தா நெஞ்சில குண்டு வாங்கி செத்தாரு. அப்படி ஒரு தாத்தாவே எனக்கு இல்லையே. பின்ன என் ஃபீலிங்க மட்டும் சொல்லியிருந்தா இப்படி சராஷ்டி வந்து நின்றுப்பியா? என் ஃபீலிங்கோட தாத்தா மாதிரி சேர்த்து சொன்னதுனால தானே ஏறுது. அதான் அப்ப எல்லாமே பொய்யா? எல்லாம் உண்மைதா. தாத்தா மட்டும் தத்து எடுத்துக்கிட்டேன். உலகத்திலே தாத்தாவை தத்தெடுத்த முதல் நீ. ராத்திரியில பணத்தை பதுக்க கூட வரமாட்டேங்க சார். கேட்ட திறந்து உள்ளப்போ ஜருகண்டி ஜருகண்டி. அம்புட்டு பயிலும் இங்கதான் பட்டைய போட்டிருக்காங்க சார். ஐ லைக் இட். தூக்கு தூக்கு. பொங்கலுக்கு வேட்டி செலவு வாங்குற மாதிரி போயிட்டு இருக்க. டாக்டர் தாங்க முடியலப்பா. அல்ல அல்ல வந்துகிட்டே இருக்காங்க. வண்டி பத்தல ஏழுறதுக்கு போலீஸ் வண்டி எதுக்கு? குப்ப வண்டியில ஏத்து. ஓகே ஏத்து ஏத்து ஏத்து. எந்த வண்டியில ஏத்துரு? பிளைட்ல போறியோ? பாய் உங்களை கப்பு தாடுற வண்டிதானே. ஏறுங்கடா ஏறுங்கடா. சக்தி எதுக்கு இந்த வேண்டாத வேலை? காலையில வழி வந்துட போறோம். போகாதீங்கடா. டேய் சொன்னா கேளுங்கடா. சிவாளுங்களை உள்ள வச்சிட முடியுமா என்ன? எங்களுக்கு அந்த வெயில ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வெயிலும் கிடையாது ஜெயிலும் கிடையாது. யாரப்பது பெயில் கேட்டது? நாளை காலையில வெளியே வந்துருவீங்க. ஏப்ப இங்க ஒருத்தருக்கு இப்பவே வெளியே வந்துருச்சுப்பா. மதுரையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் சக்தி நேற்று அதிரடி வேட்டையில் இறங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் நகரின் முக்கிய பகுதிகளில் நடத்திய வேட்டையில் திருட்டு, கொலை, கொள்ளை, கடத்தல், கள்ளச்சாராயம், கஞ்சா போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு வந்த அனைவரையும் கைது செய்தார். ஒரே இரவில் ஒட்டுமொத்த குற்றவாளிகளும் களையெடுக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். ஏசி சக்தியின் இந்த அதிரடி நடவடிக்கை மக்கள் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியையும் குற்றவாளிகள் மனதில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஐயா ஒருத்தனை விடல, அத்தனை பேரையும் தூக்கிட்டான். போலீஸ் ஆயிருந்ததுனால தானே தூக்கினா? போலீஸ்ல இருந்து தூக்க. அவனை போலீஸ் ஆக்கினதா என்ன? இந்த சிவனுக்கு ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும்னு அவனுக்கு தெரியணும். யூனிஃபார்மை கழட்டிட்டா காலடியில கிடப்பான்ல? கை வச்சது நெருப்பு வந்து புரியணும். தூக்குறேன். விட்டா கழுவுற கையில செல்யூட் அடிக்க வச்சிருப்பான். சக்தி பேரை கேட்டால எரியுதுல. இப்போ அவன் சக்தி ஏசிபி. அவன் முறைப்படி படிச்சு பாஸ் பண்ணி போலீஸ் ஆகல.
சிவனோட பவரை யூஸ் பண்ணித்தான் இருக்கும். எடுத்து பாரு, எல்லா ரெக்கார்ட்ஸும் ஃப்ராடு தான். உன் கையை வெட்டுறப்போ ஒரு வலி அனுபவிச்சிருப்பிய. கைமாற என்ன பண்ண போற? கூப்பிடு சக்திய. முதல்ல அப்பா கிட்ட போய் பேசு. என்ன வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க சொன்னங்கப்பா? ஆமாம், என்ன வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. விடு சக்தி. தூக்கிட்டாங்க, மேல மேல தூக்கிட்டாங்க. ஏசிலிருந்து டிசி ப்ரமோஷன் கொடுத்து தூக்கிட்டாங்கம்மா. மாப்பு, அங்க சீன் இன்னும் முடியல. சக்தி, நான் தான் உங்க கைய வெட்டினேன். ஃப்ராடு பண்ணி தான் உள்ள வந்தேன். காக்கி சட்டையில கரப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு கரையை காக்கி சட்டை போட்டா. தூக்கிருங்க, என்ன போலீஸ்ல இருந்து தூக்கிருங்க. சக்தி, உனக்கு போலீஸ் தேவைங்கிறத விட போலீஸுக்கு உன்ன மாதிரி ஒருத்தன் தேவை. நீ பரீட்சையில ஃபெயிலா இருக்கலாம், பட் ஒரு போலீஸா பாஸ் ஆயிட்ட. போலீஸ்ன்றது உடுப்பில்ல, நினப்பு. தப்ப தடுக்கணும்னு நினைச்சப்பவே நீ போலீஸ் தான். 20 வருஷ சர்வீஸ்ல நான் பண்ணாதத நீ பண்ணிருக்க. சிவனை எதுக்க முடிஞ்ச ஒரே சக்தி நீ தான். உன் அப்பனை தொட்டதுக்காக நீ என்ன போலீஸ்னு கூட பார்க்கல. இப்ப போலீஸுக்காக அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன்னு தெரியும். இனிமே நீ ஏசி இல்ல, யூ ஆர் ப்ரமோட்டட் அஸ் டிசி. என் ஒரு கைய வெட்டின, இன்னொரு கையா நீ இருக்க. ஒருத்தனையும் விடாத. நீங்க வச்ச வேட்டு என் டிஸ்மிஸுக்கு இல்ல, என் ப்ரமோஷனுக்கு. கொடுத்து வச்சவன் நான் மலிந்தா இருக்கமே. டெபுட்டி கமிஷனர் மிஸ்டர் சக்தி கிரைம் ரேட்டை கம்மி பண்ணி சாதனை படிச்சிருக்காரு. அவருடைய தாத்தா போலீஸ்க்காக நெஞ்சில குண்டு வாங்கி உயிரை விட்டவர். அப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்த டிசி சக்தி அவர்கள் உலகமே நம்பிக்கிட்டு இருக்கா? இதை நம்பி ரத்த வேற சிந்தி இருக்க. வீர தழும்பு. இந்த வருஷத்துக்கான தி பெஸ்ட் கேடர் அவார்ட் கோஸ் டு மிஸ் ஐஸ்வர்யா. ஒரு ரெண்டு வார்த்தை. எனக்கு மேடையில பேசலாம் பழக்கம் இல்ல. போதையில பேசித்தான பழக்கம். அட்லீஸ்ட் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாதுகாப்புக்கு ஏதாவது சொல்லி தரலாமே. யாராவது வாலண்டியர்ஸ்? நீங்க வாங்க. சப்போஸ் நீங்க ஒரு பேக்கோட போறீங்க. பேக்க விட மாட்டேங்கிறானே. இங்க வா. உனக்கு இங்க வா.
இதுல என்னைய எதுக்கு இழுத்து உள்ள விடுறேன்? ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பேக்கை பிடிக்கிற மாதிரி இப்படி நல்லா அழுத்தியாச்சு. இப்படி கையை பிடிக்கும் போது லைக் திஸ் ரைட் ஹேண்ட் அண்ட் ரைட் லெக் அட் தி சேம் டைம் லைக் திஸ் அண்ட் அட்டாக் சிம்பிள். கம் ஆன் கம் ஆன். எஸ் சார். கை பிடிங்க நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஆ லைக் திஸ் அண்ட் அட்டாக். வளகாப்பு பாருங்க ஒரு கத்தியில குத்துற மாதிரி மூக்குல ஓங்கி குத்திடணும். சரியா கவனிக்கலையா? இதுவும்ற்காப்புதான். பிரில்லியன்ட் அட்டாக். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இப்படி தான் இருக்கணும். கட்டையில தானடா அடிப்பான்னு சொன்ன, இப்படி கொலபனை பார்த்துட்டீங்களேடா. கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லித்தரேன், ஆனா இது செஞ்சு காட்டுறதுக்கு எங்க ஆளுங்க தான் கரெக்ட். ஏன்னா மன உறுதி உள்ள ஒரு பெண்ணால தான் இதெல்லாம் செய்ய முடியும். மேடம் பக்கத்துல வாங்க. உட்காருங்க படுங்க. விட்டா இந்த இடத்துல பர்ஸ் நைட்டை கொண்டாடி குழந்தை பெற்றுவான் போல. இந்த பொசிஷன்ல கிரால் பண்ணி முள்வேலிக்குள்ள பூந்து வெளியே வரணும். இட்ஸ் ஆர்மி ட்ரெய்னிங். இப்படியே டெய்லி பண்ணா ஜன்னி வந்து செத்துருவான். கைக்கு முட்டிக்கும் செம ஸ்ட்ரென்த் வரும். இப்ப மேடம் உங்களுக்காக செஞ்சு காட்டுவாங்க. கம் ஆன் கேர்ள்ஸ். மேடம் கைத்து மேலே நடக்க போறாங்க. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி முத்தம் தரியா. தெப்பாக்கோ
கொத்தி கொத்த அழைக்கும் அழகு, ஒத்த பகம் ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அரிக்குது, நெத்திக்குள்ள துடிக்குது. சின்ன பையும் பேசுற சில்லுன்னு தான் சூடும் ஏத்துற. சக்தி தம்பி, நல்லா இருக்கல? என்னண்ணே, நல்லா இருக்கீங்களா? இப்பதான் உங்க ஹாத்துல இருந்து வரேன். இது என் வீட்டு விசேஷம் மாதிரி, 108 வகை ஐட்டங்களை போட்டு அசத்திடுவோம். சாப்பிடுறவெல்லாம் மூக்கு மேல விரல் வைக்கணும். என்னண்ணே சொல்றீங்க? தங்கச்சி கல்யாணத்தை சொன்ன. கல்யாணமா? சொல்லுப்பா. ஒன்றுலம்மா, வழியில் சீனிவாச ஐயரை பார்த்தேன். நல்லா சமைப்பார்லம்மா? வேற என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லையாம்மா, வச்சிட்டுமா? வச்சிட்டுமா? தங்கச்சி கல்யாணம் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சொல்லி என் பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், செத்துருப்பாங்க. அதுக்காகத்தான் எனக்கு ஆளை வச்சு சாகடிக்கவும் தெரியும், ஆளை வச்சு சாகடிக்கவும் தெரியும். இப்ப கூட ஒன்னும் இல்லை, கல்யாணத்துக்கு நான் கூப்பிடுறேன்.
தாராளமாகட்டும். போலீஸா இல்லை சக்தியா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பழைய சக்தியா வரணும். வருவானா? சொல்லு, நான் கூப்பிடுறேன். எனக்கு சிவம் முடிவு பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்க வேற, அவனையே கூப்பிடல. மகா கூப்பிடுவான். என்ன வளகாப்புக்கா, அவ உன்னை கூப்பிடுவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. என் தங்கச்சி கண்டிப்பா கூப்பிடுவா. மகா மா, உன் அப்பா எதிர்த்து என்னாலதான் முடியல. அண்ணன் இல்லாம எப்படி உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். இப்ப கூப்பிடு, ஓடி வந்துடுவான். அம்மா, எனக்கு என் அப்பா தான் முக்கியம். என் பொண்ணுக்கு நான் தான் முக்கியம். உனக்கு யாரு முக்கியம்? நீ முடிவு பண்ணிக்க. திருத்துறை பூண்டியாரே சோகிக்குமா? என்னடா கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறேன். நீங்க போங்க. நார்மல் தண்ணி தனித்தனியா பிரிச்சு அனுப்பிச்சோம். ஒரே அறிவுகளை அனுப்பிட்டு என்ன நெருப்புல வார்த்தை? நீ போட பாத்துட்டு உள்ள வந்தவன் தானே? நீ எல்லாம் ஏசி சாப்பிட்டா போகையில ஏசி திருடி போயிரு. மாட்டியா போய் இசை பிரிவு சாப்பிட. சொந்த பந்தத்துக்கு தான் சொல்லி அனுப்பணும். சொந்த அண்ணனுக்கெல்லாம் என் தங்கச்சி கல்யாணத்துல நான் கை நினைக்காம போவேனா? நீங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே கல்யாணமே நடத்த? 10 வருஷ கணக்குல எங்க தீக்காம போயிடுவோம்னு பார்த்தேன். என்ன சொன்ன? கால வேணாலும் இப்ப விழு. குடும்பத்துக்கு முன்னால இவனை தெரியாம கூட எவனை எதுக்க கூடாது. நான் தண்டிச்சா உசிர் இருக்காது, மன்னிச்சா உசிர் மட்டும்தான் இருக்கும். உசிரை மட்டும் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தே. இவளை கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொன்னது இவ என் காலில் விழுறதுக்கு இல்ல. இவ அப்ப என் காலில் விழணும். கூப்பிடுறீ உங்க அப்பனை? முடியாது. போடி போடு.
வந்துட்டாயா? வர சொல்ல அந்த கலவனை. வந்திருக்கிறது கிளவு மாதிரி இல்லையா? யாருக்குல போன போட்ட? உன் அப்ப வரல. வந்திருக்கிறது ஏன் அப்ப இல்ல? உனக்கு அப்ப யாருக்கு பாருங்க. என் தங்கச்சி அழுதா செத்தீங்க. நல்ல வேலை அண்ணனா வந்திருக்கேன், போலீஸ் வரல. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, தரையில் இருக்கிற புள்ளடும் தமக்குள்ள. வேண்டாம் வேண்டாம் சொல்றல பார், நீ பண்ண தப்பும் பொண்ணு துரத்துது, ஏன் தங்கச்சி துரத்துது. அவ என் பொண்ணு, நான் அவ அப்ப, இது என்னோட குடும்ப பிரச்சனை. நீ யாரா? நீ யாரா? அப்பா இல்லப்பா அண்ணா. தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இது மாதிரி நடக்காதியா? வைகை கரையோரமா இருக்கிற மக்களை காலி பண்ணிட்டு பேங்க் ஃபார்மா கம்பெனி ஆரம்பிச்சது மக்கள் விரோத நடவடிக்கை இல்லையா? எந்த நாட்டிலும் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்காதப்ப இங்க மட்டும் எப்படி ஆரம்பிக்கிறீங்க? மக்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த ஃபார்மா கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கெமிக்கல்ஸ்ல வைகை அதுல கலந்து சுத்தி இருக்கிற 50 கிராமங்கள பாதிக்கப்படும் சொல்றாங்களே. எதுல பாதிப்பு இல்லைங்க? அணுமின் நிலையம் ஆபத்துன்னு இருட்டிலியா இருக்கும்,
குருவிங்க சாகுது, செல்போன் யூஸ் பண்ணாம இருக்கும், கேஸ் வெடிக்குது, சமைக்காம இருக்கும். 4000 பேருக்கு வேலையும் நோயாளிகளுக்கு மருந்தும் கிடைக்கின்றப்போ எதுக்கு இதை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஒருபடி அரசாங்க உத்தரவை வாங்கி இதுல இருந்து மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லைன்னு உத்தரவாதம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்படும். இதை நான் உறுதியா சொல்றேன். சரிங்களா? புறம்போக்கு நிலத்தில் இருக்கிற 1500 குடும்பங்களை காலி பண்ணும், முடிச்சு கொடுத்தா 500C. ஐயா, இடத்த காலி பண்ண முடியுங்களா? ஏம்னா நான் பண்றேன். சக்தி, இந்த சிவன் கால் படுற நிலம் மட்டும் இல்லை, நிழல் படுற இடம் கூட எனக்கு சொந்தமாயிருக்கும். சிலையோட தலையை வச்சு செருப்பால போட்டாங்க, ஜாதி கலவரம் ஆயிடுச்சு. சக்தி எங்க இருக்க? கங்குவார்பட்டியில கலவரம்டா. உங்க அப்பா உன நல்லா தச்சதிருப்பாங்க, வீடுகள்ல இடிக்க வந்திருக்காங்கடா, உடனே வாடா. அப்பா வந்திருக்காரு, அவரை எதிர்த்து நான் என்ன பண்ண முடியும்? என்னடா இப்படி சொல்ற? உங்க பேருக்கு பட்டா போட்டாச்சு, 500C உங்க அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. என்னடா சக்தி, ஒரு தப்பு பண்ண விட மாட்டேன்னு சொன்ன, உங்க அப்பா மதுரை ஜனங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரேடா. பண்ணிட்டார்ல, தப்பு பண்ணிட்டார்ல. உங்களை போய் தப்பா நினைச்சிட்டா, அடுத்த மலைக்கே தாங்காத அந்த வீடுகள்ல வீடு கட்ட இடமும் கொடுத்து 500 ரூபாய் பணமும் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் 500 கோடி கவர்மெண்ட் கூட இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதில்ல, உங்களுக்கு எப்படி சார் பண்ணணும் சொல்லுச்சு? நேரத்தில் நினைக்கிற ஐடியா இருக்கா? இப்படி ஒரு உதவியை இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சது இல்லையா? இனிமே செய்ய போறது இல்லையா? நீங்க
செஞ்ச உதவிக்கு காலகாலத்துக்கு நல்லா இருக்கணுங்கய்யா. சொன்னத கூட செய்ய மாட்டாங்க, சொல்லாம செஞ்சிருக்கீங்க. என்ன நடக்குது? 150 ஏக்கர் நிலம், 500 கோடி பணம், நீங்க தான் என் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. நான் இப்ப என் கையெழுத்து போட்டேன். நீ முடியும்னு செய்வேன். பஞ்சமி நிலத்தை பட்டா போட உன்ன விட்ட யாரால முடியும்? அதான் செய்ய விட்டு வேடிக்கை பார்த்தேன், அப்புறமா நான் வேலை பார்த்தேன். கையெழுத்து நீ கூட தப்பா போடுவ, ஆனா நான் எப்பவும் கரெக்டா போடுவேன். சக்கார அப்பா, பேங்க் பாஸ்வேர்டு கூட மாத்தாம இன்னும் சக்தினே வச்சிருக்கிற உன்ன எல்லாரும் இப்ப ஏதோ சொல்றாங்களே, அது என்ன? நல்லவன் நல்லவன் ஊரு சொல்றது முக்கியம் இல்ல, நீ மாறணும். மாறிடு, வேற வழி இல்ல. எப்புள்ள சக்தி, அப்பன நல்லவன மாத்த என்ன மாத்திரம் கவலை? இந்த சிவன் மாறுவானா? சிவன்டி மாற மாட்டான். எவன் பணத்துல எவன் நல்லவனா இருந்து மதுரையில் எங்களை மாரி எவனு இல்லைன்னு சொன்னேன், இப்ப என்ன ஆச்சு? அப்படிச்சுதான்ல. What the hell did you accept the deal? பண போனது பெருசுல போய் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை போச்சு, இனி நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாதியோ? என்ன கை வைக்க? சக்தி உங்க புள்ளன்ற நினைப்பு இருக்கிற வரைக்கும் அவனை ஒண்ணு பண்ண முடியாது. நீங்க புள்ளன் பாக்குறீங்க, அவன் அப்பன் பாக்குறேன், அதான் ஜெயிக்கிறான். அந்த இடத்துல வேற எவனாவது இருந்தா இந்நேரம் உயிரோடையா இருந்திருப்பான். நீங்க ஜெயிக்கணும் தான் அவனை மறக்கணும். சக்தி உங்க புள்ளங்கிற நினைப்பை தூக்கிறேன். ஒன் ட்ரீம், இத மறந்துட்டியே.
கெட்டியமா பிடிச்சுக்கோ. தேங்க்ஸ் அங்கிள். பை. இப்ப போய் கண்ணாடிய பாரு, உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். உனக்கு முழுசா பிடிச்சிருக்கு.
நீதானா? சொல் யாரு? உங்க அப்பா தான் செய்ய சொன்னாரு. நடுவுல விட்டு இருக்கான். யாரு யாரு? ஆமாண்டா, உன் அப்பா கிடையாதுடா. ஆனா உன்னால யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சக்தியை தூக்கிட்டேன், ஆனா அமௌண்ட் பத்தாது. பேசினதோட 10 லட்சம் கூட வேணும், இல்லைன்னா உன்னை காட்டி கொடுத்துருவேன். நான் ஆரபாளையத்தில் பூட்டி கிடக்கிற பழைய மில்லில் இருக்கேன். தட்ரா குரூப் மெசேஜ். இப்போ ஒருத்தன் வருவான்ல, வா வா. போட்டாச்சு. புதைச்சு பாலை ஊத்தியாச்சு. நீதானா? பரவாயில்லையே. போலீஸ், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்க வேணாம். இந்த கதையில நீ ஹீரோனா நானும் ஹீரோ தான். நீ வில்லனா நானும் வில்லன் தான். இந்த கதை இப்ப ஆரம்பிக்கல. அப்பா அங்க அப்போ அப்ப செத்த அதே இடத்துல தான் ஹீரோ பண்ணும். சிவன் கொண்டான போலீஸ் அவரோட புள்ளடானா? அறுத்து போட்டு சிவம் போயிட்டான். நீ அழுத அதே இடத்துல நின்னுதான் நானும் அழுதேன். நான் மட்டும் தனியான ஆதி அவர் பக்கமும், மதுரம் மொத்தமும் எனக்கு எதிராகவும் இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்ப முடிவு பண்ண சிவனை கொல்லணும். எவனையாவது கொல்ல விட்டுருவேனா? உசுரை காப்பாத்திட்டேன் நினைச்சு என்ன அவ ஏத்துக்கிட்டான். சிவன் கிட்ட ஒண்ணு கத்துக்கிட்டேன், எவனை கொன்னாலும் உசுறு தவிர எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு கடைசியாதான் உசுறு எடுப்பான். சிவன் கிட்ட கத்துக்கிட்டது அவன் கிட்டே காட்டணும்னு முடிவு பண்ண. ஆனா அதுக்கு பலம் வேணும். யானை பலம். 20 வருஷம் அதுக்காகவே அவனை நம்ப வச்சு அவன் மூலம் அவன் மினிஸ்டரான வாப்பன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். உருவாக்குன்னு உருவான பலம் வந்துச்சு. அப்புறம் ஆரம்பிச்சேன்.
அழிக்க ஆரம்பிச்ச. கழுத்தறுத்து இல்ல கரு அறுத்து ஒரு சாதாரண ரவுடி குணாவை இறக்கி சிவ மரியாதையை காலி பண்ணணும்னு நினைச்சேன். தூத்துக்குடி ரோட்ல போட்டு தள்ளுறதுக்கு ஆளன் பண்ண அசைக்கவே முடியாதுன்னு நினைக்கிற சிவனை அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்தணும்னு ஒரு நேர்மையான கமிஷனரை போட்டேன். ஆனா அங்கவும் அப்போ உன்னை போலீஸாக நான் பாரு, அது நான் போடாத பிளான். கேஸ் சிலிண்டர் மேட்டரை நான் தான் கொடுத்து போட்டேன். மதுரையில் மிகப்பெரிய பாவத்தை பண்ண வச்சேன். மதுரையே சிவனுக்கு எதிராக திரும்பணும்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்க்காதது நீ சிவனுக்கு எதிராக திரும்பினது. சிவனை அழிக்கணும் தான் பார்மா கம்பெனி விசாரணையில் இருக்கிட்டேன். ஆனா நான் என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் தடுத்த சிவன் முன்னாடி ஒரு நந்தி மாதிரி. அதான் உன்னை போட்டுடலான்னு முடிவு பண்ண. ஏய் ஏண்டா உனக்கு சாவே வராதா? விடமாட்டேன், சும்மா இல்ல. 20 வருஷ தாமம் பக வெறி நெருப்புல நீந்து வந்திருக்கேன். பாடி ஸ்ட்ராங் தான், ஆனா மாடி வீக். எங்க அப்பனை நீ தொடக்கூட முடியாது, ஏன்னா என் அப்பா உசுறு இருக்கிறது. அப்பவும் உசுறு இருக்காது. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சிவாம சக்தி அழிப்பான். அப்ப அப்பன்னு சொல்லுவிய, உன் அப்பனை உன்னை போடுவான். சிவன் உன்னையோ வளர்த்தான் என்னையோ வளர்த்தான், நீ அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், நான் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சிவன் அவனை நம்புறான்னு பாப்போமா? பாப்போமா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உன் அப்ப உன்னை போடுவான். போட வெப்ப. எங்க அப்ப என்ன, நீ மறைஞ்சிருந்து பண்ண போய் உன்னால ஒண்ணும் புடுங்க முடியல. இப்ப நீ தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விட்டு வைப்ப. சவாலு, இந்த சக்தி கிட்டே சவாலு. நீ விளையாட்டுல ஜெயிக்கிறவனை பார்த்திருப்ப, விளையாட விட்டு ஜெயிக்கிறவனை பார்த்திருக்க. வாலியோட மோதனா பாதி பலம் தான் போகும், இந்த சக்தியோட மோதன மொத்த பலமும் போயிடும். விளையாடு விளையாடு, நீ சொன்ன அதே ஒரு நாள் தான் உனக்கும். அடிச்சாச்சு சாமணி. ஐயா இதுக்கு மேல சக்தியை விட்டு வைக்க கூடாது. சொல்லுங்கய்யா, உங்களுக்காக உசிறிய கொடுப்பேன். நீ என்ன பண்ண வைப்பான்? சின்ன பையனாச்ச. இந்த சிவா யாருன்னு மதுரை பார்க்கணும். வாட்ஸ் கோயிங் ஆன் சக்தி? போலீஸ் மேலே கை வச்சிருக்காங்க. ஒன்னு நீ முடிக்கணும், இல்ல நான் முடிக்கணும். நான் பார்த்துக்கிறேன் சார். கலவரம் பண்ணது காரணமாச்சு சக்தி தம்பி அரெஸ்ட் பண்ண வந்துட்டு இருக்கான், கொஞ்சம் பார்த்துக்கு. சீக்கிரம் பசிக்குதுமா, சீக்கிரமா வாமா. கலம்பு. எங்க வா சக்தி? கலம்பு. என்ன போலீஸ் இல்ல அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா? ஐயோ சக்தி. ஆமாண்டா அரெஸ்ட் பண்ணதா வந்திருக்க. சக்தி தம்பிடா, பசி இப்பதான் சாப்பிட உட்காந்து. என் மனசுல இன்னும் புள்ளைன்ற நினப்ப கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால தான்
நீ உசிரோடு இருக்க. இந்த வாசப்படியை தாண்டின அதுவும் போயிடும். நல்லா யோசிச்சுக்க. தெரியும் பெருசா சொல்ல வேண்டாம். என்ன சக்தி இதெல்லாம் பண்ற? தம்பி அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வர அளவுக்கு அப்படி என்ன கோவம்? அவன் உயிரோட இருக்கணும்ல. உன்னதான அரெஸ்ட் பண்ண சொன்னேன். அவன் எப்படி? அதான் சார் தெரியல. வாரண்ட் என்கிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட வாரண்ட் இருக்கு, அவகிட்ட நிறைய இருக்கு. பரவாயில்ல விட, நான் தூக்கி நானே போட்ட கூட சந்தேகம் வரும். ஆனா அவன் தூக்கி நான் போட்டா அதான் இங்க கொண்டு வந்திருக்கேன். அதை சொல்லி புரிய வைக்க நம்ப மாட்டேன்னு சொல்றவனே என்ன பண்ண சொல்ற? அவன் அன்பா தொட்டாலும் கோபமா தொட்டாலும் அவன் நல்லதுக்குதான். பசி தாங்க மாட்டான், சாப்பிடதான் வாங்கிக்கொடு. தம்பி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. என் பையன் வீட்டுக்கு வந்து சேரணும். நான் பாத்துக்கிறேன். நான் சக்தி. உன் தம்பியை காப்பாத்திட்டா நான் சும்மா இருந்துருவேன் நினைச்சியா? வில்லன் சொன்னது மட்டும் தான் செய்யணுமா என்ன? நாங்க சொல்லாததையும் செய்வோம். அடுத்தது ஒண்ணு செய்ய போறேன். என்ன என்னன்னு கண்டுபிடி பாப்போம். அவன் தம்பிய நாம மட்டும் தேடின பத்தாது, அவங்க அப்பனும் சேர்ந்து தேடட்டும். சக்தி சர்க்கிட்டியவா? என்ன வீரபாண்டி? என்ன வீரபாண்டி? யாரு? சக்தி என் மேல கை வச்சு கூட பரவாயில்லையா? சிவம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேல கை வச்சா உங்க மேல கை வச்ச மாதிரி தெரிஞ்சோ கை வச்சிட்டான். அதான் என்னால தாங்க முடியல. சிவன் சிவன் சொல்லிட்டு இருந்த எல்லா இடத்துலயும் சக்தி சக்தின்னு சொல்ல வச்சுட்டான். சிவன்ற பேரே இல்லாம ஆகிட்டாயா? டேய் தூக்குடா அவனை. என்னடா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில வர? ஓ நீ போலீஸ்ல சாரிப்பா, சாரி சாரி சார். நீதான் பண்ணேன்னு உங்க அப்ப ஆளம்ச்சிருக்கா. போற்ற போறோம், கிளப்பு கிளப்பு. ஆடு சொன்னல, ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டு புள்ளி ஆட்டும். நான் வீட்டுக்கு போக கண்டிப்பா சக்தி எங்க தான் வருவா? நீங்க தான் என்ன காப்பாத்தணும். பக்கத்துல இருக்கேன். அங்கேயே நான் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்கண்ணே.
தம்பி எம்ஜிஆர் கிட்ட தப்பிச்சு நம்பியார் கிட்ட அடக்கல கேட்டு வந்துட்டு இருக்கா? நான் அவனை காப்பாத்தணுமா? அவன் என்ன தேடி வரல? சாவை தேடி வந்துட்டு இருக்கான். சரி சரி சீக்கிரமா முடிச்ச காப்பாத்துமா. Come on.
பார்த்து நடக்குமா? சிவன் சக்தி அழிப்பானா? அழிப்பானா? என்ன போடுவேன் சொன்னப்ப உன்னை போட்டிருப்பேன். இந்த ஒரு வார்த்தைக்காக தான்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நானும் தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன். Oh, my God.
வரைக்கும் நான் கத்திய போட்டது தப்பு பண்றதுக்கு, இப்ப போட்டது தப்ப நிறுத்துறதுக்கு. என் சக்திக்காக போயா சக்தி நான் தான் வர சொன்னேன். எதுக்குப்பா? செஞ்ச தப்புக்கு அதுக்கும் தண்டனை அனுபவிச்சிட்டா? நீ நினைச்ச மாதிரி உன் அப்ப முழுசா நல்லவன் ஆயிட்டும் இல்ல? டேய், நீ இல்ல, என் பையன் தான் என்ன அரெஸ்ட் பண்ணணும். அடுத்தவங்க கிட்ட தான் தூக்க கூடாது. பிள்ளைகிட்ட தூக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்பந்தான் பிள்ளைக்கு வழிகாட்டணும், இங்க புள்ள அப்பனுக்கு வழிகாட்டுறான்.